தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் சார்பாக நடைபெற்ற பாரம்பரிய ஆற்காடு அரிசி திருவிழா மற்றும் விதைகள் திருவிழாவில் கலந்து கொண்ட விவசாயிகள் மற்றும் விவசாயிகளின் நிபுணர்களின் கருத்துக்களை விரிவாக பார்க்கலாம். मुख्य प्यूरीटी मेन्टेन पड़े कलपा क्रास् पालेशन आगाम अदगले वह ना एड़क उपड़ी अंत रगत अंत रगे कुछ जिप्ला कवर इट्रो पैक जिप्ला कवर अल्दी ना इक सूल के विधेयक पाक रेफ्रिजरेटर वह सेव पाक वजग तवरे मिच एल विधेमी इवसाय निकल्व नया पी वह नया पैण पड़ रहा पयचिक नया पे वर्ग विधे परवला परवला पड़ेद पयचिक अदो मैं वीडल वो वल्त पड़नों अभी नोक इप्ली विधेयक परवला पड़िटो ताय वीते का मिचते ये कई वचक ऐसा ना विक्रद क्या पक्ष वाल वीणा आगे एट सब समय नया विधे ना केपा मुन्े ना वे पाटा अंजुआ स्टाप ओटी ना पाटे अमीचे कवर कवर मूल्यम नया वे मिल नी अमचिकेपम इक सूल केड़े एनिक रोम जास्ती आना उत्पत्ति रोम कुांग ரகங்கள் ಜಾಸ್ತಿ அத வந்து அந்த தாய் வித்த பியூரிட்டி மெயின்டெய்ன் பண்ணி காப்பாத்த கூடியதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போறேன் சோ ஒவ்வொரு விவசாயிட்ட கொடுக்கும்போது நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான் இந்த விதைகளை உற்பத்தி பண்ணி காய்கறிகளை சந்தை கொண்டு வாங்க விதைகளையும் நீங்க சந்தைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படினு சொல்லி சொல்லி தான் ஒரு வீட்டு தோட்டம் போடுற அளவுக்கு விதைகளை வந்து நான் பரவலாக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கறாங்க இப்படி தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் விதை சேகரிப்பு பயணத்துல எவ்வளவு விதைகளை நீங்க வந்து சேகரிச்சிருக்கீங்க அதுல வந்து அறியப்படாத ஒரு விதைகளை சேகரிச்ச அனுபவத்தை சொல்லுங்க அப்படி பாத்தீங்களா ஓகே நிறைய ரகங்கள் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இவ்ளோ ரகங்களை சேகரிச்சிருக்கோம் பார்த்தோம்னா இப்ப 800க்கு மேற்பட்ட ரகங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா 1000க்கு மேலயே இப்ப வந்துருச்சுங்க சோ இவ்ளோ ரகங்கள் இருக்குதுனா நிறைய ஒவ்வொரு ரகங்களை சேகரிச்சு கொண்டிட்டு இருந்ததுக்கு ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒரு விதையின் கதை இருக்குது அதுக்காக ஒரு மறு பயணத்தை ஏற்படுத்தின கதையுமே உண்டு சோ அது நிறைய இருக்கு ஒண்ணு மட்டும் குறிப்பிட்டு சொல்ல இயலாத சூழல்களும் இருக்குது நிறைய இதுல முக்கியமான சொல்ல விரும்பிறது கங்கமா துவரேன்னு ஒரு துவரை அந்த துவரை பாத்தீங்கன்னா நான் மதுரையில இருந்து ஒரு பஸ்ல வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி நான் எப்பவுமே விதைகளை சுமந்துட்டு போறது ஒரு பழக்கம் என்னோட பைகள்ல எப்பவுமே ஏதாவது மரபரகம் வச்சிட்டே இருப்பேன் அங்க யாராவது ஒருத்தர் அதுக்காக தேடல்லையோ ஒரு ஆர்வமாவோ யாரோ வருவாங்க ஏன்னா நான் தேடி போகும் பொழுது ना अनुभव उंवर विधक रोम दूर पैणम पड़ी अद्क अलजद उंमारी यादव नमकण आर्व अभी कई वो पे उदारी विधे वेणुमा पाटी नहीं पड़ी अब केद अम्मा सुन नालू तवरे विधा इत पलाकूड़ रगम पत् वर्ष वरकूर तवरे रगम अब कुछ नाले विध दवरे अंकीो वीट मट வீடுதோடம்னா மொட்டமாடி பக்கத்துல ஒரு 3.5 செண்டி வேறவங்களுடைய இடத்தை அவங்க கிட்ட அனுமதி பெற்று அதையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சோ இந்த சூழல்ல தவரேங்கற பயிருக்கு போறதெல்லாம் அப்ப சூழல் சிரமமான சூழல் நான் சொல்றது ஒரு 6 7 வருஷத்துக்கு முன்னாடி சோ அப்படிப்பட்ட சூழலையும் பரவாயில்லை சரி நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு சில விதைகளை எல்லாம் கொடுத்து விட்டேன் அந்த ரகத்தை போட்டேன் ரொம்ப அருமையா இருந்தது தவரையும் நல்ல பெருசு பெருசா இருக்கும் அதோட நிறமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இத அనికి நாலு வித துவரை தானே நம்ம ஊர்ல இல்லாத துவரையா எவ்வளவு இருக்கு அப்படின நான் அலட்சியமா அதை எடுத்துறந்தேனா அந்த ரகம் இன்னைக்கு பரவலாக்குமே பண்ணிரக முடியாது ஒரு 10000 பேத்துக்காச்சு அந்த ரகம் இந்தியா முழுசுமே போய் சேர்ந்திருக்குது நிறைய விதை பரவலாக்கம் பண்றவங்க மத்தியில எல்லாம் கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு இந்திய பயணம் போனவங்க மத்தியில எல்லாத்து பக்கமே கொடுத்து அதை பரவலாக்க பண்ணி இருக்குது அந்த அம்மா கொடுத்த அந்த ரகம்
வெறும் ஒரு 20 லிட்டர் கண்டெய்னர்ல தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். இன்னமும் அந்த ரெண்டு தாய் வித்தை, அந்த தாய் கொடுத்த ரெண்டு தாய் வித்தை இன்னும் பத்திரமா ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிட்டு இருக்கிறேன். ரெண்டு விதைய போட்டு உருவாக்கி அதுல விதைகளை எடுத்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சேன். சென்னையை சேர்ந்த தோழி ஒருவரும் அதே மாதிரி உற்பத்தி பண்ணி எனக்கு ரிட்டான விதைகளை வந்து கொடுத்தாங்க. அந்த விதைகளை இன்னும் மேலும் நிறைய விவசாயிகளுக்கு கொண்டு பரவலாக பண்ணோம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ரகத்தை போட்டு காப்பாத்துறாங்க. அந்த நாலு விதையை நான் எங்கிட்ட விட்டுருந்தேன்னா இன்னைக்கு அந்த 10,000 பேத்துக்கு போய் சேராது. இதுதான் அந்த விதையோட கதைகள். இப்படி ஒவ்வொரு ரகத்துக்கும் உண்டு. அதே மாதிரிதான் வேங்கேரி முள்கத்திரி, இப்போ ஒரு புதுசா ஒரு அரிய ஒரு ரகம்னு பாத்தீங்கன்னா தக்காளியில் இப்போ எங்களுடைய கூட்டமைப்பு கைவகைகள்லேயே 106 ரகங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா முள் தக்காளின்னு ஒரு ரகம். செடி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், நல்ல நிறைய முள் இருக்கும். அதில் வந்து தக்காளி இருக்கும். இது முள் தக்காளி, ஒரு பூச்சி தாக்குதல்ங்கிறது பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ரகம் இப்போ முக்கியமான ஒரு ரகமாக கைகளில் இருக்குது. அந்த விதை கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7-8 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வெளிநாட்டு என் கூட படித்த நண்பர்கள், வெளியில் இருக்கிற நண்பர்கள் மூலியமாக அதை அவங்களுடைய இருக்கிற அந்த காடுகளில் இருந்து கொண்டுட்டு வந்து நான் இதை அங்கே நட்டேன். நட்டு எடுத்துட்டேன். ஆனால் அது ஏதோ ஒரு சூழலில் பரவலாக பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சேன். ஆனால் அந்த டயத்தில் நிறைய பேருக்கு அந்த ரகத்தை கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி தேடும்போது யார்கிட்டையுமே அந்த ரகம் இல்லைங்கிறது தெரியுது. 8 வருஷம் கழிச்சு, 7 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து அந்த விதையை இந்த முறை இந்த 2024 திரும்பும் போது போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா பூத்து காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த விதையை பழைய மாதிரி பரவலாக்க பண்ணணும். ஒருவேளை அந்த ரகம் யாருக்காவது எங்கேயாவது கிடைக்க வரும் பொழுது கண்டிப்பாக காப்பாற்றணுங்க. ரொம்ப ஒரு அருமையான ரகமும் கூட அந்த முள் தக்காளி. இப்போ 800 வகையான பாரம்பரிய நாட்டு ரக விதைகளை வந்து சேகரித்து வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த 800 வகையான விதைகளை சேகரிப்பதற்கு எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது? இது ஆண்டுகள் சொல்ல முடியாது, இன்னமும் கூட சேர்ச்சிட்டே தான் இருக்கும். இந்த 16 வருடம்னா 2007 இருந்து ஆரம்பிச்சு 2016 இப்போ 24 ஆயிடுச்சு. இது வரைக்குமே சேகரிக்கிறோம், இன்னமும் சேர்ச்சிட்டு தான் இருக்கிறோம். இப்போ போன மாதம் கூட ஒரு ரகம் கையில் கிடச்சிருக்குது. ஸோ இது எப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ சேகரிச்சிருக்கிறோம், எவ்வளோ ஆண்டு ஆச்சு அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. இது இவ்வளோ ஆண்டுகளாகவே ஒரு மாசத்துல 2-3 ரகம் கூட கிடச்சிருக்கலாம். 1 வருஷத்துல 100 கிடச்சிருக்குதும், 1 வருஷத்துல எதுவும் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். பழைய ரகத்தை காப்பாற்றிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ சொல்ல போனால் இந்த 16 ஆண்டுகள் ஆயிருக்குது இவ்வளோ ரகத்தையும். இதுக்கு பின்னாடி ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க, என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க. அது கணக்கிலே லிஸ்டே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே எங்களுடைய அமைப்புலன்னா ஒரு 7-10 பேர் வரைக்கும் தமிழ்நாடு விதை செயற்பாடு கூட்டமைப்புகளும் இருக்கிறோம். இது தவிர ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறையா இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாரும் இந்திய விதை செயற்பாடு கூட்டமைப்பாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது வெவ்வேறு மாநிலத்தில் முக்கியமான விதை சேகரிப்பாளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது அந்த குழுவில். அதில் நிறைய எங்களுக்குள்ளான விதைகளை பகிர்ந்துக்கிடுவோம். நிறைய பேர் வெளியிலே வரமாட்டாங்க, வெளியில் பாப்புலாரிட்டி இல்லாமல் எத்தனையோ விதை சேகரிப்பாளர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரம்பரிய விதைகள் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள விதைகளை தான் நீங்கள் சேகரித்து பாதுகாத்து பரவலாக செய்கிறீங்க. ஆமாங்க, இந்தியா முழுவதும். ஆமாம், உங்கள் விதை சேகரிப்புக்கு மக்கள் மத்திய எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? மக்கள்கிட்ட கண்டிப்பாக வரவேற்பு இருக்குதுங்க. இல்லைன்னா இதை தேடி உள்ள பேர் வரமாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் எவ்வளோ கூட்டங்கள் நிறையா வருதுன்னா இந்த விதைக்காக வர கூட்டம் தாங்க ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா விதைகள் வேணும், போடணுங்கிற ஆசைகள் இருக்குது. எங்கே இருக்குது, கிடைக்கல அப்படிங்கிற தேடலில் இருக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி திருவிழாக்களை, விதை திருவிழாக்கள், இயற்கை விவசாய திருவிழாக்களை நம்பி தான் வர்றாங்க. நம்பி வர்றவங்களுக்கு நம்பகத்தன்மையோடு விதைகளை வந்து கொடுக்கறது உண்டுங்க. இப்போ வந்து இந்த பாரம்பரிய விதைகளை வந்து சேகரித்து பாதுகாத்து பரவலாக செய்கிறீங்க இல்லையா, இந்த லாப நோக்கத்தோடு பண்ணுறீங்களா இல்லை வந்து சமூக நோக்கத்தோடு பண்ணுறீங்களா? இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சுயநலம் தாங்க. எனக்கான காய்கறிகளை நான் உற்பத்தி பண்ணணுங்கிற சுயநலத்தை தான் நான் முதல் செஞ்சது. 2007 விஷம் இல்லாத காய்கறிகள் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி தான் இதை ஆரம்பித்தேன். அப்போது நம்ம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம எடுத்து வைக்க காரியம் பொதுநலமாக மாறி போகுது. கண்டிப்பாக அப்படித்தான் ஆகும். தனக்காக சுயநலமாகவே சிந்திங்க, அப்போ தான் பொதுநலத்தை வந்து நம்ம பொதுநலத்துக்கு நம்ம போகவே முடியும். இல்லைன்னா முடியாது. நம்ம நல்லா இருந்தால் தானங்க அடுத்த பொதுநலத்தை நம்ம செய்ய முடியும். ஸோ அப்படி தான் இதை ஆரம்பித்தது. இருந்தாலும் இந்த பயணங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக பணம் வேணும். ஒரு டயத்தில் இப்போ இந்த 3 வருஷமாக தான் முழு நேர இயற்கை விவசாயத்துக்குள்ளே நான் போனது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு நிறுவனத்துல வேலை பாத்துக்கிட்டு தான் இத செஞ்சேன். அதுல ஒரு தொகையை இந்த மாதிரி வேலைக்காகவே நான் ஒதுக்கிட்டேன். இது சார்ந்த பயணங்கள். ஏன்னா எங்களுக்கு எந்த ஸ்பான்சரும் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது, எந்த நிறுவனத்துடையதோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பயணம் தொடரும்னா கண்டிப்பா ஃபினான்ஷியல் கட்டாயம் தேவை. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல தனியார் தனி நிறுவனங்கள் எவ்வளவோ பேரு அவங்க நிறுவனத்தின் மூலமாக நிறைய விவசாயிகளுக்கோ பயிற்சி வகுப்புகள் நடத்துறாங்க செய்யறாங்க. அதுக்கு ஒரு பயிற்சியாளரை நாங்க போறோம். அதுக்கு அவங்க என்ன பே பண்றாங்களோ அதை நாங்க வாங்கிக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு இந்த விதைகளை பரவலாக்கம் பண்ற இந்த சமுதாய பணிக்காக அதை நாங்க பயன்படுத்திக்கிறது உண்டு. ஸோ நான் விதைகளை விற்பனை பண்றது இல்லை. ஏன்னா நான் விற்பனையில என்னால கவனம் செலுத்த முடியாது. இதுக்கு பல சென்டிமெண்டா எனக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனா அதே சூழலில் வாழ்வாதாரம் கருதி யார் விதையை விற்கக்கூடாதுலாம் கிடையாது. கண்டிப்பாக வாழ்வாதாரம் கருதி மற்ற ஒரு இது மாதிரி இதுவும் சந்தைக்கு வந்துடணும், வரணும். வந்தால் மட்டும்தான் இன்னைக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் வரும்போது அந்த பிஸ்னஸ் எத்தி கூட இருக்கணும். அப்படி யார் இருந்தாலுமே நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறது உண்டு. ஒரு விதையை வந்து மரபு ரகம்னா மரபு ரகமாக அது இருக்கும். மரபு இல்லாத ரகங்கள் கலந்து வந்துடக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். அதே மாதிரி முளைக்காத ரகங்களை முளைக்கிற விதையா நம்ம கொடுத்து மக்கள்கிட்ட ஏமாத்திடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு அந்த பிசினஸ் எத்திக்கோட நிறைய பேரு உள்ள வரணும் அப்படின்னு தான் எல்லா விவசாயிகளையுமே நான் கேட்டுக்கிறதுங்க. மருந்து ரக விதைகளை வந்து சேகரிக்கும் போது அது ரசாயனத்துல விளைவிக்கப்பட்டதா இல்ல இயற்கை வேளாண்மை விளைவிக்கப்பட்டதா எப்படி செக் பண்றீங்க? மரபு ரக விதைகள் பொறுத்த வரைக்குமே இயற்கை விவசாயம் பண்ணினாதாங்க அந்த ரகம் நல்லா வளர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் அதிக மகசூலோடு வரும். ஆனால் நீங்கள் மரபு ரகத்தை பயன்படுத்தி ரசாயன உரங்கள் தெளித்து போட்டிங்கன்னா அந்த ரகங்கள் ஒத்து வரவே வராதுங்க. நல்ல மகசூலே கிடைக்கவே கிடைக்காது. இதனால தான் இன்றைக்கி வந்து மரபு ரக விதைகளை பயன்படுத்தினா நல்ல மகசூல் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் விவசாய மத்திகளில் ஏன் இருக்குதுன்னா இதுவும் ஒரு காரணங்க. ஸோ மரபு ரகத்தை பயன்படுத்தினா இயற்கையில் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இயற்கையில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிலம் ஏற்கனவே இருந்த சூழலை மாறி அந்த ரசாயன தெளிப்புகள்னால பாதிப்பு ஏற்பட்ட நிலத்தில் உடனே அதை சரி பண்ணாமல் நம்ம மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் விதைகளை வந்து காசு விற்பனை செய்வது கிடையாது, விதைகளை வந்து சேகரிக்கீங்க, பாதுகாக்கிறீங்க, காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி பண்ணிட்டு காய்கறிகளை விற்பனை பண்ணுவோம். விதைகளை மட்டும் நான் விற்பனை பண்றது இல்ல. ஆனா எங்களோட டீம்ல விற்பனை பண்றதுக்கு உருவாக்கி வச்சிருக்கோம். விவசாயத்துல தவிர்க்கப்பட வேண்டியது என்ன? மரபணு மாற்றப்பட்ட விதை தவிர்க்கப்பட வேண்டியது கண்டிப்பா. மரபு பூச்சிக்கொல்லி மருந்து, வீரிய ஒட்டி விதை வந்து தவிர்க்கப்பட கண்டிப்பா பண்ணணுங்க. நாட்டு ரகத்தை கொண்டுதான் இயற்கை வேளாண்மையில பண்ண முடியும். பண்ணணும். உங்களுடைய விழிப்புணர்வா இருக்கு மக்களுக்கு. இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் மரபு ரக விதைகள் வந்துட்டு ரொம்ப முக்கியங்க. சின்ன உதாரணம், ஒரு நோயோ ஏதோ ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய வல்லமை மரபு ரக விதைகளுக்கு உண்டுங்க. அப்படிப்பட்டதுல ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளுமே அந்த விதைகளை பயன்படுத்தி கொஞ்சமாவது கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி அதிகம் பண்ண முடியாத சூழல் இருக்கிறதுனால எடுத்த உடனே 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு பண்றதை விட ஒரு வீட்டு தோட்டமா ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு கொஞ்சமா மாத்தணும். எடுத்த உடனே முழுசு மாத்தணும்னா இன்னைக்கு வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, உணவுக்கே பஞ்சம் வந்துடும். ஸோ அப்படி எடுத்த உடனே போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு போகிற வேலையை கண்டிப்பாக ஒவ்வொரு இயற்கை விவசாயியும் செய்யணும். வீட்டு தோட்டங்கிற ஒரு ஆய்வுக்கூடத்தை உருவாக்கணும். தங்களோட மண் சார்ந்த ரகம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ரகங்கள் கிடைக்குதோ அதை வீட்டு தோட்டங்கிற ஆய்வுக்கூடத்தில் போட்டு வளர்த்து அந்த மண்ணுக்கு எந்த ரகம் நல்ல மகசூல் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு நல்லா வருதோ அந்த ரகத்தை தன்னுடைய மண் சார்ந்த ரகமாக பாவிச்சுக்கலாம். பாவித்து அதிலிருந்து விதைகளை பெருக்கம் பண்ணி விவசாய விளைய வைக்கலாம். அது கண்டிப்பா அது பண்ணணும். தனக்கான விதைகளை ஒவ்வொரு விவசாயியுமே தன்னிடத்துல வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா விதைகளுக்காக இன்னைக்கு ரொம்ப செலவு பண்றோம். உதாரணத்துக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கு வெண்டைக்காய் பயிர் பண்றோம்னா 7500 to 8000 வரைக்கும் விதைகளுக்காகவே நம்ம செலவு பண்ண வேண்டியது ஒரு விவசாயியா. இப்போ அதே இது மரபு ரகத்தில் பயன்படுத்தும் போது நம்மளே விதைகளை வந்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த 8000 ரூபாய் வந்து நம்ம மிச்சம் பண்ண முடியும். அதை நம்ம செய்யணும். ஒவ்வொரு விவசாயியும் நம்பிக்கையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா அதே ரகத்தை பயன்படுத்தி தான் நான் என் 3 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணுறேன், காய்கறிகள் உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டுட்டு போகிற வேலைகள் நம்ம செய்கிறோம். ஸோ பண்ண முடியுது. முடியாமலாம் எதுவும் கிடையாது. முயற்சி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். நிலத்தை முதல் சரி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நிறையா பேர் ரசாயன உரங்களால் தெளிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளான நிலமாக தான் வச்சுட்டு இருப்பாங்க. அதில் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு செய்யணும். ஒவ்வொரு விவசாயம் வந்து அந்த விதைகளை வந்து அடையாளம் கண்டு வீட்டு தோட்டமாக மாடி தோட்டமாக பயிரிடப்பட்டு பிறகு விளைநிலத்தில் வந்து பயிரிடப்படணும். அதுதான் உங்கள் கான்செப்ட். ஆமாங்க. உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.
நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.